ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் பேக் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஆட்டோ பேக்குன்னு சொல்லி ஒரு இது வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப்பான ஆட்டோ, அதாவது நாலு டைப்பில் ஒரு ஆட்டோ மோட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம வந்து ஈச்சர் மோடை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஈச்சர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் ஆட்டோ பேக் எப்படி லைன் லைன் அடுத்தடுத்து இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஈச்சரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோடு. செகண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா மணல் ஏற்றிட்டு போகிற மாதிரி. கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் நெட் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் மோட் வந்து சேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தேர்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜேசிபி வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் மணல் மாதிரி தான், அதில் வந்து கவர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜல்லி மாதிரி டைப் அந்த மாதிரி தான், ஏன்னா கொஞ்சம் சிமெண்ட் மாதிரி தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா உட்டில், அவ்வளோதான். இந்த மொத்தம் ஆறு ஈச்சர் டைப்பை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் அதில் ஆட்டோவில் வந்து நான் என்னென்ன பண்ணணும், அதாவது ஒவ்வொரு மோடியும் நான் உங்களுக்கு காமிச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் நான் ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன். அனிமேஷன் கீழேருந்து எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்களா எல்லாமே நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஈச்சர் ட்ரக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, பின்னாடி வந்து மூட்டை ஏற்றின மாதிரி. அதை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ட்ரைவ் பண்ணையில் பொறுத்தளவுக்கு அதாவது எந்த லேக் இஷ்யூ எதுவுமே கிடையாது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அப்படியே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படியே கேபின் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க கைஸ். அது வந்து பார்க்கலாம். பஸ் சாரி, இந்த ட்ரக்கை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சுற்றி வந்து பூவெல்லாம் வச்சு அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் வச்சு நல்லா கொடுத்துருக்காங்க. சென்டர் மீரை வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. அப்படியே கொஞ்சம் ரேடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிங்க் லாரி மோடில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரிவேஸ் கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சேம் அதே மாதிரி தான், அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்டர் மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எதுவும் கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மிரர் பொறுத்தளவுக்கும் ரைட் சைடு மிரர் மட்டும்தான் தெரியுது, லெஃப்ட் சைட் மிரர் வந்து நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து ஒரு இடத்துல நிறுத்திடலாம். நிறுத்திட்டு உங்களுக்கு அனிமேஷன் கீ எல்லாமே நான் சொல்கிறேன். நம்ம ட்ரக்கை வந்து ஒரு ஓரமாக வந்து பார்க் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இது யார் சேனலில் ரிலீஸ் பண்ணதே நான் சொல்ல மறந்துட்டேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா RIYASKS ரியா எஸ்கேஎஸ் அவங்க சேனலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அனிமேஷன் கீ இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்புறமா நம்ம எக்ஸ்டீரியில் வந்து சேம் எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கியர் வந்து டவுனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, தான் செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. ஃபஸ்ட்டு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் மூட்டை செட்டிநாடு சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றிட்டு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு மோடு. அப்படியே நம்ம பேசஞ்சர் டோரும் ஓப்பன் பண்ணிடலாம். பேசஞ்சர் டோருக்கு வந்து நீங்கள் ஜெட் பஸ்ஸில் எப்படி டோர் ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான், அது ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் சைட் டோர் வந்து ஓப்பன் ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம லைட் எல்லாம் காமிச்சிடுறேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, என்னால் இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியவில்லை. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன், ஷேடோ கொஞ்சம் இதாகட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் லைட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைட் ஆன் பண்ணனா ரெட்டு ப்ளூ க்ரீன் அப்படி தான் இங்கே வந்து கலர் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்கன்னா பேக் சைட் டிரைவர் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டிடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து லைட் எரியும். எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து வேறு எதுவும் கிடையாது. ஹசார்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹசார்ட் லைட் எரியும், அவ்வளோதான் கைஸ். லைட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம அடுத்த மோடுக்கு வந்து போயிடலாம். இது வந்து நம்மளோட வந்து ஈச்சரில் வந்து செகண்டு டைப்பில் உள்ள ஈச்சர் வண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த ட்ரையாங்கிளில் இருக்கும் பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும்தான் அதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் செயின் மாதிரி டைப்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மணல் ஏற்ற லாரி மாதிரி, அதாவது பச்சை கலர் துணிலாம் போட்டு மூடியிருக்காங்க. இந்த நம்ம வீடு கட்டுறதுக்கெல்லாம் மணல் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அனிமேஷன் கீ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் கைஸ், ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது,
அதே நம்ம அப்படியே பேசஞ்சர் டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிங்கன்னா பேக் சைடு வந்து அந்த ஈச்சன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணி கீழே வந்து மண் சிந்துற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண் சிந்துற மாதிரி இருக்கும். அதே தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் மாதிரி டைப்பில் சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் மாதிரி உள்ளதில் அதாவது மண் வந்து கொட்டுறக்காண்டி, அதாவது எப்படி சொல்கிறது, டிப்பர்லாம் மண் கொட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் அதாவது செகண்ட் மோட்லேயும் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி எல்லா அதாவது இன்றைக்கி வர எல்லா பேக்லேயும் அப்படி தான் கொடுப்பாங்க, அதை கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே சேம். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடலாம். அப்புறம் வந்து இன்டீரியரில் வந்து சொல்ல மறந்துட்டேன். இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் இது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோடய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் டைப்பில் வந்து விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே அதே தான். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈச்சல் வந்து மூணாவதாக பார்க்க போகிற மோடு, சேம் அதே தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மோடு வந்து உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, மணல் மணல் ஏற்றின மாதிரி, அதில் என்ன பம்பர்லேருந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஏற்றின மாதிரி தான் இந்த மோடு, தேடு உள்ள மோடு. இதில் வந்து அனிமேஷன் கீ வந்து மூணு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து சேம் தான், டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி. செகண்ட் அனிமேஷன் கீயும் சேம் தான். நம்ம ஃபஸ்ட் மோடில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா கியர் சேஞ்ச் ஆகும், அதான் செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உள்ள ஜேசிபி வந்து இல்லாமல் போயிடும். இதான் தேர்ட் அனிமேஷன் கீ. எப்போதும் போல் நம்ம பேசஞ்சர் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கலாம். ஸோ லைட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே சேம் தான் கைஸ். மித்தபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. தேர்ட் மோடில் வந்து தேர்ட் அனிமேஷன் கீ மட்டும்தான் சேஞ்சு. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடலாம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோர்த்து மோடு. இதுவும் பார்த்திங்கன்னா மணல் தான். இந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மித்தபடி எல்லாமே சேம் தான் கைஸ். நான் பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து நான் லைட் வந்து காமிச்சிருக்க மாட்டேன், அது வந்து இந்த மோடில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மோட்லேயுமே சேமாக தான் இருக்குது. நான் ஃப்ரண்டில் மட்டும் லைட் காமிச்சா, பேக் சைடில் தான் உங்களுக்கு லைட் காமிக்க தான் மறந்துட்டேன். மித்தபடி வந்து எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து டிரைவரோட டோரு, அப்படியே நம்ம பேசஞ்சர் டோரை ஆன் பண்ணி விட்டுருலாம். செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஈச்சர் டோருக்கு பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணோன்னே மண் வந்து கொட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் மாதிரி தான், அதாவது மண் வந்து கொட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தேர்ட் அனிமேஷன் கீ. ஸோ மித்தபடி எல்லாமே சேம் தான் கைஸ். இந்த மோடில் வந்து நான் வந்து உங்களுக்கு லைட் வந்து காமிச்சிடுறேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் காமிச்சேன் லைட்டு, அசா லைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதில் காமிச்சிடுறேன். ஹெட்லைட் ஆன் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா நிலங்கை கைஸ், நான் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் காமிக்க, இதுக்கு மேலே நல்லா ஜூம் பண்ண முடியல. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே எப்போதும் எப்போ எல்லா மோட்லேயும் உள்ள மாதிரி தான், ஹெட்லைட் ஆன் பண்ணால் எரிகிற மாதிரி. அப்புறம் வந்து இண்டிகேட்டர் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்டு அப்புறம் ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே டீட்டெயிலாக கைஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எல்லா மோட்லையும் நான் சொல்ல மறந்துட்டேன். சரி இப்போ தான் இந்த மோடு வரதான், ஆஹா பேக் சைடு உள்ள லைட்ஸ் நம்ம காமிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. ஸோ கைஸ் அப்படியே நம்ம அடுத்த மோடுக்கு வந்து போயிடலாம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஞ்சாவது ஈச்சர் டைப்பு, எல்லாமே சேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஜல்லின்னு, அதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லி மாதிரி தான் தெரியும். அந்த பக்கத்தில் போய் பாருங்கள், நல்லாவே கிளியராக தெரியும் பார்த்தீங்கன்னா ஜல்லி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சேம் கைஸ், லைட்லேருந்து எல்லாமே ஒன்று தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து எப்போதும் எல்லா மோட்லேயும் உள்ள மாதிரி டோர் தான். செகண்ட் அனிமேஷன் கீ என்ன, செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆனே ஜல்லி வந்து கொட்டுற மாதிரி தான். நம்ம போன மோடில் வந்து மண் வந்து எப்படி கொட்டுற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஜல்லி வந்து கொட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஜல்லி வந்து கொட்டுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டிப்பர் மாதிரி உள்ள டைப்பில் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அடுத்த மோடுக்கு போயிடலாம். இது வந்து எல்லாமே சேம் தான் கைஸ். இன்டீரியர் அதாவது டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே சேம் தான். நம்ம அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். பேக்கில் வந்து இதுதான் நம்மளோட லாஸ்ட் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மூணு அனிமேஷன் கீ தான், அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எப்போது மாதிரி தான், ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோரு. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கயிறு வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இல்லாமல் போயிடும். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து கயிறை கழட்டாங்க அப்புறம் உட்டும் இல்லாமல் போயிடும். இதுதான் நம்மளோட தேர்ட் அனிமேஷன் கீ. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வேறு கலரில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா
லுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட சஜஷன் இதுதான். மித்தபடி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரம் ஏற்றிட்டு போகிற லாரி பார்த்தாவே தெரியும், டிசைன் டிசைனாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மித்தபடி எல்லாமே சேம் தான். இந்த மோலில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட டெக்ஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அதாவது செகண்ட் மோல்லையும் லாஸ்ட் மோல்லையும் மட்டும் விநாயகர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கைஸ் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கைஸ் இந்த அதாவது ஆட்டோ பேக் மாதிரி ஈசே பேக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடோட லிங்க் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கைஸ். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்காது. நீங்கள் ஷேர் மோட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டு கேட்கும், அப்புறம் தான் நீங்கள் டவுன்லோடே கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட் வந்து உள்ளே வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது விநாயகர்லேருந்து ஸ்பீடோமீட்டர் வரைக்கும் லைட் ஏரிய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சி யூ டாட்டா கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், அதாவது எந்த மாதிரி கேம் ரிவ்யூவா இல்லை கேம் பிளேவா எல்லாமே சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன்.